போறோம்னு பார்த்தீங்கன்னா காஜான் ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி லாக்டவுன் வந்து ரொம்ப போர் அடிக்குது அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது மாதிரி இந்த சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று போகிறேன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த சர்ப்ரைஸ் வீடியோ வரத்துக்கு இன்னும் ஒரு 1 or 2 weeks ஆகும். எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான் அதை வந்து கொஞ்சம் லேட்டாக போடுறோம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா, முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஒரு 100 gram எடுத்து வச்சுருக்கோம் ஆயிலு. அதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு 200 gram எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், சுகர் ஒரு 200 gram எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் உப்பு கொஞ்சம் போல் ஒரு 1 pinch எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 1/2 lemon எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் மைதா வந்து ஒரு 250 gram எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இது ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வந்து நல்லா இந்த மைதா மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை வந்து உப்பு வந்து ஒரு சைடாக போயிடும். இப்போ அடுத்த வந்து நம்ம ஆயில் ஊற்றணும். ஆயில் வந்து ஒரு 50 ml தான் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. நான் 100 ml தெரியாமல் சொல்லிட்டேன். 50 ml தான் எடுத்து வச்சுருக்கோம். 50 ml வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கையில் வந்து பிடிச்சா அப்படியே இது மாதிரி கொலக்கட்டை பண்ணுற மாதிரி நிற்கணும் கையில். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு கையில் நிற்கிற மாதிரி வந்த பதம் வரப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது பண்ணுங்கள். மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிடிச்சா கையில் நிற்கணும். அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 25 ml தான் ஆயில் ஊற்றிருப்போம். மீதி 25 ml இதுக்குள்ளே தான் இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து நம்ம 25 ml ஊற்றுனதுலே வந்து நம்ம 250 gram மைதா இருந்தால் 25 ml ஊற்றுனதுலே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கட்டியான கன்சிஸ்டன்சி வந்துச்சு. நம்ம கையில் பிடிச்சோன்னா இப்படி நிற்கணும். இந்த மாதிரி லூஸாக போகக்கூடாது. இந்த மாதிரி லூஸாக போகக்கூடாது. நல்லா இப்படி நம்ம கையில் இப்படி பிடிச்சோன்னா இப்படி நிற்கணும். அதான் அந்த கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். பிசையமாக உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதில் ஆயில் ஊற்றின மைதா மாவில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஹாட் வாட்டர் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிசை ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா சப்பாத்தி மாவால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பிசைஞ்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 5 minutes நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் 2 minutes ஒரு நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் வந்து டோட்டலாக வந்து ஒரு 7 minutes வந்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த பாம்பு மாதிரி ஆக்கிக்கலாம். நம்ம எப்போவுமே ஆக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆக்கிட்டு ரவுண்ட் போட்டுக்கலாம். சின்ன சின்ன ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன ரவுண்டு போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா சின்ன ரவுண்ட் இல்லை, எப்போவுமே நார்மல் சப்பாத்திக்கு போகிற மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுருங்க. ஆனால் எல்லாத்தையும் ரோல் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இதில் ஒரு 5-6 roll வரும், பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோலிங் பின், அதாவது நம்ம எப்போவுமே ரொட்டி தேய்ப்போம் பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா இதை வந்து மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி எல்லாத்தையும் மெல்லிசாக தேய்ச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். அந்த திக்னஸே உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது முன்னாடி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே வந்து கொஞ்சம் ஆயில் எடுத்து அது ஃபுல்லாக ஆயில் வந்து தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் போல் ஆயில் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. சைட்லாம் நல்லா சூப்பராக தேய்ச்சிக்கோங்க. நான் இப்போ வந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் போல் மைதா எடுத்து அது ஃபுல்லாக இப்படி டஸ்ட் பண்ணணும். இது மேலே டஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் போல் சைட்லலாம் கரெக்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மேலே வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்த ரோல் பண்ணியாச்சு இந்த தூக்கி இதில் போட்டுருணும். அதுக்கப்புறம் இது மேலேயும் தூக்கி ஆயிலை தேய்ச்சி அந்த மாதிரி லேயர் லேயராக ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது மேலேயும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இது மேலேயும் தேய்ச்சிட்டோம். அடுத்தது வந்து இது மேலேயும் மைதாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இதே நம்ம இப்போ டஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்ததும் இது மேலே லேயர் லேயராக நம்ம இது ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ரோலிங் பின்னை வச்சு லைட்டாக பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு மேலே நம்ம லேயர் லேயராக ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது லைட்டாக நம்ம வந்து இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு
அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஃபுல் ரோல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஓரளவு தேய்ச்சி கொஞ்சம் ஃப்ளாட்டாக எடுத்துக்கலாம், ஒரு மீடியம் அளவு ஃப்ளாட்டாக. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணணும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மொத்தமாக நான் ரோல் பண்ணி முடிச்சுட்டு வந்து அடுத்த ப்ரொசீஜரை சொல்கிறேன். இப்போ வந்து நான் நல்லா ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா தடி ஃப்ளாட்டாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது நல்லா ரோல் பண்ணிட்டு அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு பெருசாக தேய்ச்சிட்டு ரோல் பண்ணிட்டோம். அந்த அதுக்குன்னு ரொம்ப பெருசாக தேய்க்கல, ஓரளவு மீடியமான இதில் தேய்ச்சிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இதோட லேயர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ லேயர்டாக வந்துருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, லேயர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதான் வந்து இதோட லேயர். இந்த மாதிரி நல்லா நம்ம பேக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் இதை வெளியில் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒன்று வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஒரு சின்ன ப்ரெஸ், அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது வந்து உங்களை பார்க்குறேன், எல்லாத்தையும் இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 150 கிராம் வாட்டர் வந்து நம்ம ஊற்றிருக்கோம் அடுப்பில். அதில் வந்து அதில் தண்ணியும் ஊற்றி அந்த வாட்டர் ஊற்றிருக்கோம். 200 கிராம் சுகரை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இதை வந்து நல்லா சிரப் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சுகர்லாம் டிசால்வ் ஆகி சுகர் சிரப் மாதிரி வரணும். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து சுகர் சிரப் சூப்பராக கொதிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி, குலாப் ஜாம் போட்டோம் பார்த்தீங்களா, அந்தளவு கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டிருக்கோம். அந்த கலர் லைட்டாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் தான் ஃபஸ்ட் வாட்டி போடுறோம். கேசரி பவுடர் இதில் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ லெமன் போடணும். இதில் லெமன் வந்து கொஞ்சம் போல் ஒரு ஹாஃப் லெமனோட எக்ஸ்ட்ராக்டில் பாதி புழிஞ்சு வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமனை போடும் போது நீங்கள் வந்து அடுப்பை பற்றி வைக்காதீங்க, வெளியில் எடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும் போது வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காஜாவை எடுத்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த அளவு ஃப்ளாட்டாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நில்லுங்க, ஃபோக்கஸ் ஆகலை, ஒரே ஒரு செகண்டு. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஆயில் வந்து ஹீட்டில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அடுப்பில் வச்சிங்கன்னா மீடியம் ஹீட்டில் வைங்க. அப்படி இண்டக்ஷன்லலாம் வச்சிங்கன்னா வந்து நீங்கள் 1300 வைங்க, இல்லாட்டி 1000 வைங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயில் வந்து ஓரளவு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து லைட்டாக போட்டு பார்ப்போம். இந்த இதெல்லாம் போட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு ஹீட் ஆகிடுச்சு. நார்மலான மீடியமான ஹீட் வந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காஜாவை வந்து உள்ளே இறக்கலாம். இது வந்து டீ கடையில் மோஸ்ட்டாக விற்கும். 90s kids எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் 90s kids இல்லை, நான் வந்து 20s kids தான். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். இதில் வந்து ஒரு 5 போட்டால் போதும். கேப் விட்டு பொரியட்டும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சுடாதீங்க, ரொம்ப நேரம் ஆகுதுன்னு. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சூப்பரான காஜா கிடைக்கும். இது வந்து மீடியம்லேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். எடுத்துட்டோம் கலர் சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிறோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த லேயர் ஃபார்ம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து கடைசி லாஸ்ட்டு ஷாட்டில் வந்து நீங்கள் சூப்பராக கிளியராக பார்ப்பீங்க. பை பாய்.